ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கரை நம்மளோட மனசில் நாம் நினைக்கிற லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு விடாமுயற்சி ரொம்ப அவசியம் அடுத்தது தோல்வியை பார்த்து அழக்கூடாது பயப்படக்கூடாது துவண்டு போகக்கூடாது தோல்விங்கிற கஷ்டத்தில் தான் வெற்றி மறைஞ்சிருக்குங்கிறத நாம் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் நம்மளோட முயற்சியும் செயல்பாடும் தான் நம் கையில் இருக்கே தவிர வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை அதை தீர்மானம் பண்ண வேண்டியது கடவுள் நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறிக்கோள் எப்படிப்பட்டதாக வேணும்னாலும் இருக்கலாம் நமக்கு வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கலாம் வண்டி வாங்கணும்னு நினைக்கலாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கலாம் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம் நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கலாம் இப்படி உங்கள் மனசில் இருக்கிற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை சுலபமாக நிறைவேறத்துக்கு மகாபெரியவா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கார் இந்த பரிகாரத்தை மகாபெரியவர் கஷ்டம்னு வந்த தன்னோட பக்தருக்கு சொல்லியிருக்கார் இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னா புதுசாக வாங்கப்பட்ட பதினாறு மண் அகல் விளக்குகள் பஞ்சித்திரி நெய் இது எப்படி பண்ணனும்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நாம் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அது நம்மளோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது அம்மன் உருவமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வீட்டை சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் அந்த அம்மன் திருவுருவத்தை நாம் அழகாக தொடைச்சி பொட்டெல்லாம் வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த திருவுருவ படத்துக்கு முன்பாக முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தாம்பூல தட்டில் அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் முதல் வாரத்தன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் உங்களால் முடிஞ்சால் பேரிச்சம்பழம் கல்கண்டு பழம் எதை வேணால் நெய்வேத்தியமாக வைக்கலாம் முதல் வாரம் ஒரு நெய் தீபம் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு நெய் தீபம் மூணாவது வாரம் மூணு தீபம் இப்படி தொடர்ந்து பதினாறு வாரமும் தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதலை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு முன்பாக பிரார்த்தனையாக பண்ணிக்கணும் பதினாறாவது வாரம் முடிகிற நேரத்தில் பதினாறு தீபத்தை ஒன்றா ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா உங்களால் என்ன பிரசாதம் முடியுமோ அதை நைவேத்தியமாக வைக்கணும் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை நிறைவேற்றலாம் இந்த பரிகாரம் நாலு மாதங்கள் தொடரும் பதினாறு வாரம்னா நாலு மாதம் உங்களோட முயற்சிகளையும் கைவிடாமல் பரிகாரத்தையும் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் நிச்சயம் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றியடையும் ஆண்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம் பெண்களுக்கு இடையில் இயற்கை உபாதைகள் வந்ததுன்னா அந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து தொடரலாம் அதில் எந்த தப்பும் இல்லை பதினாறு வாரங்கள் மட்டுந்தான் கணக்கு இறைவனை மனசார நினைச்சிட்டு உண்மையா தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ளப்படுற எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அது நிச்சயம் நிறைவேறுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் காஞ்சி காஞ்சிசங்கரை காமகோட்டி சங்கர